அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியமான தோல் நீங்க எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு காட்டும். எனவே இன்னைக்கு ஆரோக்கியமான சருமத்தை பெற நீங்க என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். நம்ம எல்லோருக்கும் தெரியும், சத்தான உணவுகளை சாப்பிடணும், உடற்பயிற்சி செய்யணும், மன அழுத்தத்தை குறைக்கணும், இதெல்லாம் தான் ஒரு உடலோட ஆரோக்கியத்திற்கு முக்கியமான ஒண்ணு. சரும அழக பாதிப்படையாம பொலிவோட இருக்க பொலிவை மேம்படுத்த பல்வேறு உணவுகளும் இருக்கு. இந்த உணவுகளை அன்றாட சேர்த்து வந்தாலே சரும பிரச்சனைகள் இருந்து தடுத்து அழகாக ஜொலிக்கலாம். முதலாவதா மஞ்சள். நம்ம அனைவருமே வீட்டுல தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றுதான் இந்த மஞ்சள். மஞ்சள் இருக்கும் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆனது சருமத்திற்கு பழவழப்பை தரும். மேலும் மஞ்சளில் இருக்கும் குர்குமின் என்னும் பொருள் சருமத்துல காயங்கள் பருக்கள் தழும்புகள் உண்டாகும் போது அதையும் குணப்படுத்தும். நீங்க முகத்திற்கு மஞ்சளை ஃபேஸ் பேக் போல பூசியும் வரலாம், அல்லது பாலில் மஞ்சள் சிறிது கலந்து குடிச்சு வரலாம். இரண்டாவதாக அவகோடா. இந்த அவகோடாவில லியூட்டின் மற்றும் பீட்டா கரோட்டின் நிறைஞ்சிருக்கு. இது சருமத்தை மென்மையாக்குவதோட ஈரப்பதத்தோடையும் வச்சிருக்கும். அடுத்ததாக ஆரஞ்சு. ஆரஞ்சு பழத்தை விட ஆரஞ்சு பழ தோல்ல அதிக வைட்டமின் சி உள்ளது. இந்த ஆரஞ்சு தோல்ல ஆன்டி மைக்ரோபியல் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் உள்ளது. இந்த ஆரஞ்சு தோலை பயன்படுத்தி நீங்க ஃபேஸ் பேக் பண்ணி தவறாம பண்ணிட்டு வந்தாலே தெளிவான மற்றும் பிரகாசமான சருமம் கிடைக்கும். நம்ம சேனல்ல ஏற்கனவே இந்த ஆரஞ்சு தோலை பயன்படுத்தி முகத்தை பிரகாசமா எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி போட்டிருக்கோம். டைம் இருந்தா அதையும் பாருங்க. அடுத்ததா பூசணி விதைகள். இந்த பூசணி விதையில ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் ஏ, விட்டமின் சி மற்றும் மினரல் ஜிங்க் போன்றவை நிறைஞ்சுள்ளது. இந்த ஜிங்க் தான் தோல்ல புதிய செல்களை உருவாக்குவதிலையும் முக்கியமானது. மேலும் உங்களோட ஸ்கின் டோனை மேம்படுத்தவும் திறந்த துளைகளை குறைக்கவும் உதவுகிறது. உங்களோட நிறத்தை பிரகாசமாக்குவதற்கும் பளபளப்பான தோலை பெறுவதற்கும் பூசணி விதைகளை நீங்க சாப்பிட்டுட்டு வரலாம். அடுத்ததா சூரியகாந்தி விதைகள். இந்த சூரியகாந்தி விதைகளிலும் விட்டமின் ஈ சத்து உள்ளது. இதுதான் சருமத்திற்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்து. இந்த விட்டமின் ஈ சருமத்தில இருந்து நச்சுக்களை வெளியேற்றி பாதிப்படைந்த சருமத்தையும் சரி செய்யும். இந்த சூரியகாந்தி விதைகளை வறுத்து ஸ்நாக்ஸா சாப்பிடலாம், அல்லது சாலட்ல மேல தூவியும் சாப்பிடலாம். அடுத்ததா குடைமிளகாய். இந்த சிவப்பு மஞ்சள் நிற குடைமிளகாயில கெரோட்டின் உள்ளது. இந்த கெரோட்டின் நம்ம உடம்புக்குள்ள செல்லும் போது விட்டமின் ஏவா மாறும். இது சருமத்திற்கு புத்துணர்ச்சி அளிப்பதோட வெயிலால சருமத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்பையும் தடுக்கும். அடுத்ததா தக்காளி. தக்காளியில் இருக்கும் பீட்டா கெரோட்டின், லூட்டின், லைகோபின் போன்றவை சருமத்தை பாதுகாப்பா வச்சிருக்கும். சருமம் சுருக்கமாவதையும் தடுக்கும். தக்காளி முகத்தில் வயது முதிர்வையும் தடுக்கும். விட்டமின் சி சத்து நிறைஞ்ச இந்த தக்காளிய உணவுல அதிகமா சேர்த்து வரலாம். தக்காளி சூப்பாவும் நீங்க குடிக்கலாம். அடுத்ததா கிரீன் டீ. தினமும் இந்த கிரீன் டீயை குடிப்பதன் மூலம் சருமத்தோட ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். இது சரும வறட்சியில் இருந்து மிருதுவான தன்மைக்கும் மாற்றும். சருமம் இழந்த நேரத்தையும் கொடுக்கும். டார்க் சாக்லேட். இந்த டார்க் சாக்லேட்ல இருக்கும் கொக்கோ சருமத்தோட கடினத்தை குறைத்து மென்மையாக மாற்றும். சூரியனின் புற ஊதா கதிர் சருமத்தை தாக்கும் போது அவற்றையும் தடுக்க உதவும். வால்நட். இந்த வால்நட்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகம் இருக்கு. எனவே இதனை நீங்க அன்றாட உணவுல சேர்த்து வர சருமம் அழகாகும். வால்நட்ல இருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெயை கொண்டு சருமத்தை மசாஜ் செஞ்சாலே முதுமை தள்ளி போகும். ஸ்ட்ராபெரி இறந்த செல்களை அகற்ற உதவும். இந்த ஸ்ட்ராபெரியில விட்டமின் சி இருக்கிறதால முகத்தோட சுருக்கத்தையும் குறைக்கும். மேலும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சருமத்தோட ஸ்கின் டோனை லைட்டாகவும் ஆக்க உதவும். அடுத்ததா பீட்ரூட். இந்த பீட்ரூட்ல விட்டமின்ஸ் மற்றும் தாதுக்கள் நிறைஞ்சிருக்கு. இதனோட அலர்ஜி எதிர்ப்பு பண்பு முகப்பரு மற்றும் பருக்கள் பிடிப்பதையும் தடுக்கிறது. இந்த பீட்ரூட் சாற்றை ஃபேஸ் மாஸ்கா பயன்படுத்தி வந்தாலே இது சருமத்திற்கு பிரகாசமான தோற்றத்தையும் தருகிறது. மேலும் இந்த பீட்ரூட் உணவுல சேர்த்து வந்தாலே இதுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து, பொட்டாசியம், நியாசின், தாமிரம் மற்றும் விட்டமின் சி அனைத்து கரும்புள்ளிகள் கரைகள் என அனைத்தையும் மறைத்துவிடும். மேலும் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் ரத்தத்தை சுத்தரிக்கவும் ஒரு கிளாஸ் பீட்ரூட் சாற்றை நீங்க குடிச்சிட்டு வரலாம். கேரட். கேரட்ல நிறைய பீட்டா கெரோட்டின் இருக்கு. இது சருமத்தை ஒளிர செய்யும். விட்டமின் சி இந்த கேரட்ல இருக்கிறதால இது கொலாஜனோட வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும். இது முகப்பரு மற்றும் கரும்புலிகளையும் குறைக்கும். விட்டமின் ஏ அதிகமா இருக்கிறதாலையும் கண்கள், எலும்புகள் மற்றும் பற்களையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும். நீங்க கேரட்டை ஜூஸாவோ இல்ல சால்ட்ல சேர்த்து உண்ணலாம். உருளைக்கிழங்கு. இது இயற்கையான கிளீன்சர் அப்படின்னு தான் சொல்லணும். சருமத்தை ஒளிரும் பயன்பாட்டிற்கு இதை நீங்க பயன்படுத்தலாம். இந்த உருளைக்கிழங்கை திருவி சாரை எடுத்து முகத்துல நீங்க பயன்படுத்தலாம், அல்லது மெலிதான துண்டுகளாக வட்ட வடிவில் நறுக்கி அந்த துண்டுகளை நேரடியாக முகமுகத்துல போடலாம். அல்லது உருளைக்கிழங்கை அரைச்சு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு 30 நிமிடங்கள் கழித்து குளிர்ந்த நீர்ல கழுவலாம். இந்த மாதிரி பயன்படுத்தி வந்ததால இது டெட் செல்ஸ், கரும்புள்ளிகள், டார்க் சர்க்கிள்ஸ் போன்றவற்றையும் அகற்ற உதவும். என நண்பர்களே, ஒளிரும் சருமத்திற்கு இந்த அற்புதமான உணவுகளை முயற்சி செய்யுங்க. அழக செயற்கையா பெறுவது காட்டிலும் இயற்கையா பெறுவது நல்லது, உடலுக்கு ஆரோக்கியமானதும் கூட. ட்ரை பண்ணி பாருங்க, உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.